Ajit sir sonadha. Vaazhu vaazha vidu. Don't force your opinion on someone. Say that na vandute enakku unmile or aasan. Okay. Hey, needanadade abdinaru. Aama sir. Adanga abdinaru. Nara ponavana katti blister. Kettadile oru nalladhu nu solvanga. Andha mari vena better feel panikalana. At least Tamil Nadu is far better. Ellarum light ah sirikka aarambichanga. Director I don't know. You சொல்லுங்க எனக்கு எதுமே பிடிக்கல திடீர்னு நடு ரோட்ல கொண்டு போய் நிக்க வச்சிட்டு ஓபனிங் ஸ்டேட்மென்ட்ன்றாங்க ஓபனிங் ஸ்டேட்மென்ட்னா என்னடா அத சொல்லுங்கடா முதல்ல ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே this is Tashree Subramanin இன்னைக்கு நம்ம ஷோல இருக்கிற கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா ஒரு 8 இயர்ஸ் ஆவே வந்து எந்த கரெக்டர் கொடுத்தாலும் சூப்பரா அதாவது வில்லன் கரெக்டர் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவாரு காமெடி கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவாரு சோ எந்த கரெக்டர் கொடுத்தாலும் அதுக்கான கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கிற கெஸ்ட் தான் சோ வேற யாரும் இல்லங்க ஆக்டர் லிங்கா தான் நம்ம கூட இருக்காங்க வாங்க அவங்க கூட பேசலாம் இன் யுவர் லைஃப் லைக் ஹூ இஸ் தி ஸ்பெஷல் ஃபீமேல் not your mother except your mother உங்க லைஃப்ல நீங்க வந்து the one you look up to இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் இன்ஸ்பைரிங்கா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபீமேல் யார் एक्चुअली ஃபர்ஸ்ட் யோசிச்சிட்ட ஆன்சரா இல்ல அத தாண்டி வேற யாராவது இருக்காங்களான்னு யோசிச்சு பார்க்கறேன் எனக்கு தெரிஞ்ச என் மனைவி நினைக்கிறேன் என் வைஃப் எங்க அம்மா கிட்ட என் வைஃப் தான் बिकॉज என் வைஃப் வந்து எனக்கு இன்னுமே எக்ஸ்போஷர் எனக்கு ಜಾಸ್தியா இருக்கதா நான் நினைக்கிறேன் எனக்கு இப்ப கூட கம்மி தான் பட் இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் அட்டைன் பண்ணதுக்கு காரணமே என் வைஃப் தான் அப்படி நான் நினைக்கிறேன் அவ வந்து இன்னும் சமூக சிந்தனை ಜಾಸ್தி உடைய ஒரு ஒரு தனி ஒரு நபர் சோ அவளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எனக்கு எனக்கு வந்து நிறைய விஷயங்களை see இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து you will become ignorant ஏனா உங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில இப்போ நான் வேலை பார்க்கறேன் இந்த வேலைக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறேன் அது எப்படி சம்பாதிக்கணும் இது எப்படி சொத்து சேர்க்கணும் இது எப்படி அது இதே பத்தி யோசிச்சிட்டு இருக்கும்போது somebody all of a sudden comes in and tells you adu pathiya adu evlo periya prachana illa irukku pathiya oru chinna prachana aarambiche adoda deep ana arasiyil irukla adu vandu en manaivi mooliyama da na nariya onnu explore panna aarambichen na first la vandu start oru oru andha areas mattum da theriyum enakku adukapra in depth ah pesrona enakku theriyadhu ana ava appadi illa oru oru vishayathu in depth ah poi alasi aaraya enna thoondna so I think it's my wife super boy evlo vishayangal sollitinga avanga enna pandranga அவங்க வந்துட்டு இப்போ வந்து she has her own startup ஆமா ஃபேஷன் டிசைனர் இப்போ வந்து அவங்க ஒரு ஸ்டார்ட்அப் ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பர் சூப்பர் சோ நாங்க வந்து லிங்காவை நிறைய டிஃபரண்ட் கரெக்டர்ஸ்ல எல்லாம் பாத்துறோம் உங்களுக்கு ஒரு ட்ரீம் ரோல்னு ஒன்னு இருக்கும் இல்லையா எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இருக்கும் ஒரு ட்ரீம் ரோல் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கிரீன்ல நம்ம வந்து பிக் ஸ்கிரீன் நம்மளே பார்க்கணும் அப்படினா அது என்ன மாதிரி ரோல் வந்து சொல்லுவீங்க that is yet to come தெரியல எனக்கு உங்க dream role is yet to come only இல்ல அது உண்மையிலே தெரியல எனக்கு அந்த dream ஏ yet to comeன்றேன் அந்த dream ஏ yet to come தெரியல அது ஹானஸ்டா அதுக்கான பதில் கிடையாது எனக்கு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் எந்த மாதிரி character சிம்பிளா ஒரு 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 இதுக்கு ரிலெவன்ட்டான ஆன்சர் இல்ல ஆனா அத ரெடியும் ரிலேட் பண்ணிக்கலாம் முத்து கிட்ட இருந்து நான் ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு போனல்ல நான் சக்திவேல் பண்றதுன்னு முடிவாயிருச்சு ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு போறேன் படிச்சதுக்கு அப்புறமா எனக்குள்ளே பயங்கரமான கன்ஃபியூஷன் திருப்பி போய் கேக்குறேன் அந்த திருடன் கரெக்டர் பண்ணட்டுமா இல்ல வேணா இந்த ஊமையை கரெக்டர் பண்ணட்டுமா இல்ல அதுவும் இன்னொரு கேரக்டர் இருந்துச்சு அது படத்துல இல்லவே இல்ல ராமன் ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் வந்து அந்த அந்த வில்லேஜ்ல யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் அது நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும் இந்த 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 வில்லேஜ்ல எப்படி லவ் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ண முடியும் நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும் சோ அந்த கேரக்டர் என்ன பண்ணட்டுமா அப்படி ஏன் இல்ல எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அதுதான் உண்மையிலேயே நிலைமை exploring எனக்கு எல்லாமே எனக்கு பிடிச்சி போச்சுன்னா எனக்கு எல்லாமே பண்ணிரணும் எனக்கு சவாலஞ்சிங்கா இருக்கணும் எனக்கு கேட்டவுனே இது எப்பறா நான் பண்றதுன்னு தோணுனோம் ஆனா அது எப்படியா கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு பண்ணிரணும் சூப்பர்ங்க சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஹைபோதெட்டிக்கலா ஒரு இமேஜினேஷன் லிங்கா தனவே வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டர்ல சவாலஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படி நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா எனக்கு நடக்க போறது பத்தி தெரியல நடந்ததுல வந்து எனக்கு ரொம்ப சவாலஞ்சிங்கா இருந்தது வந்து எனக்கு ஐலி கூட அவ்ளோ சவாலஞ்சிங்கா இல்ல ஐலி ஏன் சவாலஞ்சிங்கா இல்லனா ஐலில் நல்லா பண்ணுறது தான் சேலஞ்சாக இருந்துச்சு தவிர்த்து அந்த சைக்கலாஜிக்கலி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு சேலஞ்சிங்காக இல்லை ஏன்னா அது நிறைய பேர் அப்படி பார்க்குறோம் ஸோ வி பேசிக்லி டிஸ்பைஸ் தெம் நமக்கு அவங்கள கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது நமக்கு அவங்கள கண்டாலே கோவம் வரும்ல ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அடுத்து படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ சிங்கிள் கூட ரிலீஸ் ஆச்சு ஆசைன்னு அந்த படத்தில் வந்துட்டு எப்படி சொல்கிறது அந்த அந்த படத்தோட கேரக்டர் பண்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு that person, not even 1%, and the avanukku enakku 1% kuda sambandham illa. அது எப்படி டைரக்டர் ஏன் மூஞ்ச பார்த்து அப்படி செலக்ட் பண்ணாப்லன்னு எனக்கு தெரியல. எனக்கே அந்த பெரிய கேள்வி இருந்தது. அதுக்கு அப்புறம் அந்த படம் பார்த்தேன். அது ஒரு ரீமேக், ஓகே. அதுக்கு அப்புறம் அந்த போய் படத்தை பார்த்தேன். டேய் இதே எப்பறா நான் பண்றது? அப்பா எப்படி பண்ணிருப்பான்? பட் அந்த அந்த ஒரிஜினல் கரெக்டர் வந்து அந்த டாம் ஷைன்ஸ் அக்கவுண்ட் பண்ணிருப்பாப்ல. பீஸ்ல கூட நடிச்சிருப்பாரு. அவர் பண்ணிருப்பாப்ல. அவர் சும்மா நின்னாலே பயங்கரமா இருக்காப்ல. டேய் நம்ம குழந்தை மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் என்னடா பண்றதுங்கன்ற பயங்கரமா இருந்துச்சு. தட் வாஸ் ப்ராபபிலி பை ஃபார் தட்ஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் ஐ ஹவ் எவர் டன். அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எப்பா. ஓகே சூப்பர். ஸோ உங்கள் ஜேர்னி வந்து ஸ்ட்ரகிள்லேருந்து ஆரம்பிச்சு நவ் யூஆர் லைக் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ், ஸோ மெனி திங்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. அண்ட் ஐலி வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் சினிமாவுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெஷர், நானும் வந்து நடிக்கணும், நானும் டெலிவிஷனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன ஒரு அட்வைஸோ இல்லை டிப்போ சொல்ல விரும்புவீங்க? இதை நான் சொல்ல எம்ஜிஆர் சார் சொன்னது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் சார் சொல்லுவாரான் எப்போவுமே 365 days யூ ஹேவ் டு பி ரெடி, 365 days யூ ஹேவ் டு பி ரெடி. ஒரே ஒரு நாள் தான் உனக்கு ஷூட் வரும்னா கூட அது என்றைக்கும் தெரியாது. ஸோ 365 days யூ ஹேவ் டு பி ஃபிசிக்கலி ஃபிட், யூ ஹேவ் டு பி மென்டலி ஃபிட், யூ ஹேவ் டு உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் செம்ம ஷார்ப்பாக வச்சுக்கணும். அந்த ஸ்கில்ஸை ஷார்ப்பாக வச்சுக்கிறன்றது இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். அது இன்றைக்கி நீங்கள் ஷார்ப்புன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு இன்னொன்று வந்துடும், நாளைக்கு இன்னொருத்தன் புதுசாக ஒன்று பண்ணியிருப்பான். எப்படி நம்ம எதாவது பண்ணான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும். நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இல்லை நான் ஷார்ப்பாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா குட்டை. நீங்கள் என்றைக்கு எப்போ தெரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் நீரோட ஆறு. ஸோ தட் யூல் ஹேவ் டு கீப் டூயிங். ஸோ 365 days பி ரெடி. வென் எவர் த ஷூட் ஹேப்பன்ஸ் யூல் நெவர் நோ, பட் பி ரெடி. அது மட்டும் தான் சொல்ல முடியும். நீங்கள் சொன்னது கரெக்ட், வெரி கரெக்ட். பட் நிறைய பேர் வந்து தி ஸ்டார்ட் த ப்ராசஸ் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பட் ஏதோ ஒன்று நம்ம செட் ஆகலையா, நம்மளை எடுக்க மாட்டேங்கிறாங்க, ரிஜெக்ஷனாக ஃபேஸ் பண்ணுறப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில பேர் வந்து. நீங்கள் எதுக்காக அந்த மாதிரி யோசிச்சிருக்கிறீங்களா? நிறைய அடி வாங்கிட்டோம் போதும், வேறு ஏதாச்சும் வேலைக்கு போகலாம், இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது யோசிச்சதில்லை? நிறைய கஷ்டங்கள் இருந்தது. என்ன சொல்கிறது, ஆனால் அது எனக்கு பேக் அடிக்க தோணவே இல்லை. பேக் அடிக்கிற தோணலைன்னா அது அந்த சிந்தனை கூட வரவே இல்லை. இதை விட்டு வேறு எதுக்காவது பண்ண போயிடலாம் அப்படின்னு சும்மா கூட நினச்சி கூட பார்க்கல. அது அது ஏன்னு தெரில. ஓகே எனக்கு உண்மையிலே ஏன்னு தெரில. இப்போ இட்ஸ் பீன் அ வெரி ஸ்ட்ராங் வெரி ஹார்ட் ஜேர்னி தான். 13 வருஷம் ஆயிடுச்சு. 2010 ஸ்டார்ட் பண்ணேன், 13 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இன்னிலேருந்து 5 yearsக்கு அப்புறம் உங்களை வந்து எந்த மாதிரி நீங்கள் ட்ரீம் பண்ணி வச்சுருக்கிறீங்க, இல்லை வேர் யூ சீ யுவர் செல்ஃப்? இந்த மாதிரி கேள்விலாம் உங்களுக்கு யாருக்கு சொல்கிறது, கேட்குறது தெரியல. இப்போ சமீபமாக போஸ்ட் பரோல், உடன்பால், ஸ்டோரி ஆஃப் திங்ஸ், அயலி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ரீச் ஆகும்போது இது 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 இதை நான் வந்து இது நான் வந்து சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக சொல்லலை. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது யுவர் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் வெரி யூனிக், வெரி டிஃப்ரெண்ட்டுன்றாங்க. எனக்கு ஒரு பயங்கரமான பயத்தை க்ரியேட் பண்ணுது. இதெல்லாம் நான் வந்துட்டு ஜாலியாக பண்ணேன்னா இது பிடிச்சிருக்குப்பா அது பிடிச்சிருக்குப்பான்னு பண்ணேன். இப்போ இதையே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற போது எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு. ஸோ பட் உள்ளுக்குள்ளே ஒருத்தன் என்ன நினைக்கிறான்னா இதே மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ 5 years டவுன் த லைன் இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணியிருக்கணும்னு ஆசை. ஓகே. ஸ்கிரிப்ட்லேருந்து ஞாபகம் வருது, நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை உங்களுக்கு கூடிய கொடுத்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் தான் உங்கள் கேரக்டர் எதுவாக இருந்தாலும் ஓகே? அது செகண்டரி தான். அந்த கேரக்டர் எதுவாக இருந்தாலும் ஓகேவா இல்லையான்றது வந்து இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஸோ ஸ்கிரிப்ட் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு கதை ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, என் கேரக்டர் எனக்கு பெருசாக சேலஞ்சிங்காக படலை, அதனால் நான் அதை பண்ணலை அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் ஃபைன். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே என் கேரக்டர் பயங்கரமாக இருந்தாலுமே ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைன்னா தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் டூயிங் இட். ஓகே. உங்களை நிறையா படங்களில் வந்து சேதுபதி சார் கூட வந்து நிறையா சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, வாய்ப்பு சேர்ந்து பார்க்குறோம். ஸோ அதை பற்றி அது வந்துட்டு என்ன சொல்கிறது, சேதண்ணா வந்துட்டு எனக்கு உண்மையிலே ஒரு ஆசான். ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் சொன்னேன் இல்லையா, பாபி சிம்மா நான் பண்ணேன், சென்னை உங்களே அன்புடன் இருக்குது. அந்த டைமில் வந்து சேதனை வந்து சின்ன படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து நிறைய படங்கள் பார்த்துட்டு இருந்தார். எதிர்த்து எங்கள் படமும் பார்க்குறாரு. எனக்கு ஒரு நாள் டேரக்டர் ஃபோன் பண்ணி இது மாதிரி விஜய் சேதுபதி படம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு. என்ன அது இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அடிச்சு பிடிச்சி ஓடி போய் உட்காந்துட்டு இருந்தேன். படம் ஓடிட்டு இருக்கு, உட்காந்து இப்படி வெளில தான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆஹா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலேன்னு கரெக்டாக வெளில வந்தார். வெளில வந்தானே சோம்பல் முடிச்சுட்டு டேய் நீதான் நடது அப்படின்னாரு. ஆமாம் சார் படங்க அப்படின்னாரு. நான் போனவொன்னு கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு சூப்பராக பண்ணியிருந்தடா, நல்லா பண்ணியிருந்தடா அப்படின்னாரு. எனக்கு அந்த டைம்லேயே சேர்லேருந்து அண்ணனா மாறிடுச்சு. தட் சிங்கிள் செகண்ட் நல்லாயிருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா இப்படி ஆயிருக்குமான்னு தெரில. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எந்த எல்லாருக்கிட்டையுமே அவர் அப்படி தான் இருப்பாருன்னு. ஸோ basically, I started admiring him as a human more than an actor, as a philanthropist more than an actor, as a philosophical person more than an actor. And eventually, அது அப்படியே போக 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 ஒரு ஒரு ஆசானாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவரை. லக்கிலேயே அவரும் என்னை ஒரு டிசிப்ளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ தட் இஸ் ஹவு திங் ஸ்டார்டட். சேதுபதியில் வந்து இட் வாஸ் மியர் கோஇன்சிடென்ஸ். சேதன் நினைக்க பூஜா அன்னைக்கு தான் தெரியும், ஓ நீ நடிக்கிறீடா அதில் அப்படின்னு கேட்டார். அண்ட் அதுக்கப்புறம் நடந்த படங்கள்லாம் இட் ஹேப்பன் தட் வே. ஒரு கருப்பனில் வந்து அவர் கூப்பிட்டுருந்தார், இல்லை இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குடா பண்ணுறேடா அப்படின்னாரு. சரி சார் சரி என்ன பண்ணுறேன் அப்படின்னு அப்படி தான். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி லெஜெண்டரி ஆக்டர்ஸ் கூட எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி லாஸ்ட் டைம் முத்துக்குமார் சார் ஐலியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. அவங்கக்கிட்டேருந்து ஏதாச்சும் வந்து இம்ப்ரெசிவான விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? முத்துக்கிட்டேயா? எஸ், முத்துக்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கற்றுக்கணும்னு ஆசை தான் அது. ஆனால் ரொம்ப ஆழமாக பேசுவார். அது அவரோட நாலேஜ் வந்து அவர் பேசுகிறதுலே தெரியும். பிரச்சனைனா இந்த பிரச்சனையோட மேலோட்டமாக பேச மாட்டார். இப்போ நம்ம இது ஒரு பிரச்சனை ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா இதுக்கு டீப் டவுன் இங்கே சரி பண்ணால் இதெல்லாம் சரியாயிருன்னு சொல்லுவார். எனக்கு அது ரொம்ப வியப்பாக இருக்கும். எப்படி நம்ம வயசு மாதிரி தான் இருக்குது, இவனை பார்த்தா இவன் மண்டை மண்டை எப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆச்சரியப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் முத்துக்கிட்டேருந்து நான் ரொம்ப வியந்தது அதுதான். அந்த டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அதுவும் வந்து கிராமத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ஷூட் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு கிராமம் இல்லை ஆக்சுவலி, கரெக்டுங்களா? நீங்களாம் உருவாக்குற கிராமம் தான் அது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து நடிக்க வச்சிருக்கிறீங்க சில சீன்ஸ்ல எல்லாமே. ஸோ எப்படி இருந்தது ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐலியில் ஒர்க் பண்ணிருந்தீங்க? இது எல்லா இன்டர்வியூலும் ஐ மீன் எல்லா படத்தோட இன்டர்வியூலும் சொல்கிறது தான், இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. ஆனால் உண்மையிலேயே இது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ராம்ஜி சார் கேமரா. நம்ம ஃபஸ்ட்டு சினிமாவில் வரும்போது ஒரு 10 பேர் கூட வேலை செஞ்சிடணும்னு நினைப்போம்ல, அதில் ராம்ஜி சார்லாம் டாப் ஆஃப் த லிஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு டே அவர் கேமரா முன்னாடி நின்று அந்த ஓகேன்னு சொல்கிறதுக்குள்ளே அப்படியே டைப் பிடிக்குது எல்லாம். அது தெரியல, அவர் இத்தனைக்கும் செம்ம ஸ்வீட்டு. அவர் குரல் செட்டில் கேட்கவே கேட்காது, அவ்வளோ ஸ்வீட் அவர். பட் இருந்தாலும் அவர் பண்ண வேலை நிமித்தமாக அவர் மேலே ஒரு அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட். எவ்வளோ சப்போர்ட்டிவான ஸ்வீட் பர்சன் தெரியுமா அவர், செம்ம சப்போர்ட்டிவ் ஸ்வீட் பர்சன் அவர். அவர் ஒரு பாயிண்ட்லாம் சொன்னார், நீங்கள் 50 டேக் கூட எடுங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது, கிவ் மீ யுவர் பெஸ்ட், அவ்வளோதான் அவ்வளோதான் இருப்பார். அதான் மேன்மக்கள்ன்றது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா மை கோ ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருக்கூடயுமே இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அது செம்ம ஃபன்னாக இருந்தது. சிங்கமொழி சார் 4-5 கேரவன் இருக்கோம் ஓகே, பட் எல்லாருமே சிங்கமொழி சார் கேரவனில் தான் இருக்கும். நான் மதன் அண்ணன், சிங்கமொழி சார், பிரகதீஷ் அண்ணன், ஜென்சனு, அப்புறம் முத்துப்பாண்டி, ஒரு 6-7 பேர் சிங்கமொழி சார் கேரவனில் தான் இருக்கும். அல்டிமேட் காமெடி பண்ணுவார் அவர். படத்தில் பண்ணுறதுலாம் வந்து ஜஸ்ட் லைக் 25% தான். எவ்வளோ சூப்பராக இம்பர்சனேட் பண்ணுவார் தெரியுமா, நிறைய ஸ்டோரிஸ் இம்பர்சனேட் பண்ணி கேட்பார், நிறைய கதைலாம் காமெடி ஸ்டோரிஸ் தான் சொல்லுவார். ஐயோயோயோ சிரிச்சு 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 வயிறு வலின்னு வலிக்கும். அவர் இல்லைன்னு அங்கே சிக்னல் கிடையாதுங்க, செல்ஃபோன் சிக்னல் கிடையாது, என்ன பண்ணுவீங்க? சிங்க முடியாது. ஆனால் இல்லைனா அன்றைக்கி அவர் ஷூட்டு மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன் எல்லாரும் கொஞ்சம் தொங்கி போய் கிடக்கும், ஐயோ அப்படின்னு இருக்கும், போர் அடிக்கும், பயங்கரமாக போர் அடிக்கும். அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐலி கதை கேட்ட உடனே வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ரீடம் மட்டும்தான் என் கண்ணில் தெரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சுது. எஜுகேஷன்லாம் குழந்தை திருமணம்லாம் அதெல்லாம் பல வருஷங்கள் ஆச்சு, அதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சேம் தான், சிக்னல் இல்லை, அதனால் வந்துட்டு ஒரு நாளைக்கு பெருசாக ஃபன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால் அப்படியே சும்மா உட்காந்து மக்களோட உட்காந்து பேசிக்கிட்டு அங்கே 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 ஜாலியாக ஏதாவது பேசிக்கிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வருது. ஒரு 16 இயர்ஸ் இருக்கும், பார்த்தாலே தெரியுது 16 இயர்ஸ் இருக்கும், நல்லா நோஞ்சா மாதிரி ஒன்று வருது. வந்தது அந்த அந்த படம் பார்த்தேன், அந்த படத்தில் நல்லா நடிச்சு சூப்பராக நடிச்சு, சேதுபதி படம் பார்த்தேனே, அப்புறம் கருப்பன் பார்த்தேனே, நல்லா நடிச்சிருந்தீங்கன்னா சரிம்மா சரிம்மா. என்னம்மா பக்கத்து வீட்டு குழந்தையா? குழந்தை எடுப்பில் வச்சு பக்கத்து வீட்டு. இல்லைண்ணா என் குழந்தை தானே. என்ன வயசாகுது உனக்கு? எனக்கு 16 வயசாகுதுண்ணே. 16 வயசில் குழந்தையா? எப்போம்மா கல்யாணம் ஆச்சு உனக்கு? போன வருஷம் கல்யாணம் ஆச்சுன்னா 15 வயசுண்ணே எனக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே எனக்கு வரல. கொஞ்சம் ஷூட்டிங் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எப்பயோ நடந்த விஷயம் நினைச்சிட்டு இருந்தது இன்னைக்கும் நடக்குதுன்றது பேர் ரியாலிட்டின்றது அன்னைக்கு தான் ஃபேஸ் பண்றேன் அப்பதான் நான் உண்மையிலேயே உணர்ந்தா நான் எவ்வளவு ஒரு பிரிவிலேஜ்டான ignorantான ஒரு இடத்துல இருக்கேன் இன்னும் இதெல்லாம் நடக்காத மாதிரியோ நம்ம இன்னொரு பயங்கரமான முன்னேறிய ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நானா நினைச்சிட்டு இருக்கேன் this is the reality அப்படியே அந்த பொண்ணு என்ன ஒரு செகண்ட் அப்படியே அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு டமார் 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 டமார்னு so that was a shocking revelation எனக்கு அன்னைக்கு that was a very என்ன சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப இப்போ பேசும்போது கூட எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஜில்லுன்னு ஆயிடும் உள்ள சே எப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியல 16 வயசுல நான் 11ங்க நான் இவ்வளவு ஜாலியா சுத்திட்டு ஊரே சுத்திட்டு அதுக்கு அப்புறம் காலேஜ்னு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கும் அந்த பொண்ணு 16 வயசுல கையில குழந்தையோட நிக்குதுன்றதனால அத கிராஸ்பே பண்ணிக்க முடியல சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஐலில Okay, so நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஐலி படத்துல இருந்து ஷேர் பண்ணிட்டீங்க पर्सनल விஷயங்களும் ஷேர் பண்ணீங்க இப்போ ஒரு ராபிட் ஃபயர் போய்லாமா போலாமே ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஷார்ட் ஃபிலிம்ல வந்து சௌந்தர்யான்னு ஒருத்தங்க சிங்கர் அவங்க ஃபீச்சர் ஃபிலிம்ல வந்து சரண்யான்னு ஒருத்தங்க அவங்க வந்து நியூஸ் ரீடர் ஓகே ஃபர்ஸ்ட் salary how much ரிச் பாய்ஸா பண்ணும்போது 300 ரூபாய் Rich boys, hero friends. Ah, rich boys. Wow, rich boys. Rich boys. Okay. Junior artists are rich boys, rich girls are there. Categories So rich boys are 300 rupees. Anchoring first salary is 1,500. Ah, 750. 1,500 two shows. So 750 per show. 750 rupees. First day you faced camera. First camera or professional camera madi ninna first naal. Day niya bolanga. 2010 Jan. 2010 Jan 13 ವರ್ಷ முன்னாடி ஆமா 13 ವರ್ಷ முன்னாடி انا டேட் ஞாபகம் இல்ல ஓகே the weirdest thing ஒரு ஃபேன் வந்து உங்களுக்காக செஞ்சது வியர்டா இருந்துச்சு அப்பா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படினா அது என்னது இவ்ளோ ரியாக்ஷன் क्वेश्चन பாஸ் என்ன சொல்றது ஒருத்தவங்க வந்துட்டு ஓகே இது சொல்லலாம் ஒருத்தவங்க வந்துட்டு they got an iPhone For you, சூப்பருங்க அம்மா தயவு செய்து எடுத்து போங்க நீங்க எனக்கு வாணாது அது ஏங்க அதெல்லாம் ரொம்ப வருங்க எப்போங்க இது நடந்தது அது ஒரு 1 இயருக்கு முன்னாடி எங்க வந்தாங்க எப்படி கொடுத்தாங்க அவங்க she is not in India she is from abroad Malaysia அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க சென்னை வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க சிக்கனா சுருத்து சிக்கம் சில்லுண்டு சிக்குமா நோ நோ அப்படி அப்புறம் இப்போ ரீசன்ட்டா ஃபேன் கிடையாது நண்பர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தேன் இஸ் an aspiring actor is a financial செக்டார்ல ஏதோ வர்க் பண்றார் ஜெகதீஷ்னு சொல்லிட்டு he surprisingly என் பர்த்டே ஞாபகம் வச்சு என் பர்த்டேக்கு வந்துட்டு he gifted me a Bose speaker ஓ நான் வந்துட்டு நம்ம வாணாம்பான்னு எவ்வளவு சுத்தி பார்த்தேன் சே அவனும் கையில கொடுத்துட்டு போய்டாப்ல probably the most sweetest thing super one hidden talent யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும் தான் அதாவது எனக்கு இல்ல உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னா அது என்ன hidden talent நல்லா தூங்குவேன் இது டாலண்டா பயங்கரமான டாலண்ட்ங்க அது என்னங்க சொல்றது அப்படி ஒரு டாலன்ட் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவாங்க ஆனா அது யாருக்கும் தெரியாதுன்னா இல்ல கொஞ்சம் டான்ஸ் ஆடுவாங்க ப்ரொபஷனலா கொஞ்சம் என்ன ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் ஃபோக் டான்ஸ் ஆமா ஃபோக் தான் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவேன் அவ்வளவுதான் ஓகே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கனா என்ன பண்ணுவீங்க ஸ்பேர் டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க பாட்டு சாங்ஸ் கேப்பீங்களா பாடுவீங்களா கேப்பீங்க ஓகே who is your celebrity crush உங்க மேல பயங்கரமா இருக்கு இப்போ அப்படினா யார் அது அது இப்பயா இப்போ சரி இப்போயோ ஆல் டைம் ஒன்னு ரெண்டு சொல்லிருங்க ஆல் டைம்னா வந்து ஓகே my most favorite சொல்லிறேன் லைன் அப்பா ரேவதி மேம் கௌதமி மேம் ஜோ மேம் Pooja ma'am. Nalda. அங்க போய்ட்டீங்க நீங்க. இப்போ கரண்ட் ஸ்லாட்ல யாராவது சொல்லுங்க. Asin ma'am. சரி ஓகே. உங்களோட பெஸ்ட் டேட் அண்ட் worst டேட்னா அது என்ன? எங்க அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் நடந்து பல நூற்றாண்டுகள் ஆகுதுங்க. எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் இல்லீங்க. ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஒண்ணு. ஓகே. So long I don't even remember her name. வந்துட்டு கடைசி வரைக்கும் அவங்க ஸ்கார்ஃபை கைட்டவே இல்ல மூஞ்சில இருந்து கடைசி வரைக்கும் மூஞ்சி தெரியல யாருன்னு மூஞ்சி தெரியலையா பார்க்கலையா காபி ஷாப்ல தான் மீட் பண்ணோம் கடைசி வரைக்கும் பாத்துப்பீங்களே ஃபர்ஸ்ட் பாத்துப்பீங்களே ஃபர்ஸ்ட் முன்னாடி ஆஹா I don't know a friend's friend or through phone ஏதோ ஒன்னு okay the plan is to meet in a coffee shop and see அவ்வளவுதான் மீட் பண்றோம் ஒரு ஸ்கார்ஃப் போட்டுந்தாங்க கண்ணாடி மட்டும் தான் கட்டினாங்க திருப்பி கண்ணாடி மட்டும் கிளம்பிட்டாங்க காபி குடிச்சு நான் ஆர்டர் பண்ணி காபி நான் குடிச்சிட்டு நான் இந்த காபி நான் டீக்கடையில குடிச்சிட்டு போறேன் நான் எங்க வந்து குடிக்கணும் சோ த ஃபர்ஸ்ட் டேட் அது எவர் பெஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல இவனுக்குலாம் மூஞ்ச காட்டணும்னு நினைச்சாங்க நான் தெரியல சரி பெஸ்ட் பெஸ்ட் டேட் வந்து என் வைஃப் கூட போனது தான் ஃபர்ஸ்ட் டேட் என் படம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இந்த கண்டிஷன் வாஸ் தட் என் படம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா we'll further proceed with marriage it's an arranged marriage so என் படம் பாருங்க படம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்த்தோம் that's probably the best date okay உங்ககிட்ட இருந்து உங்களுக்கே பிடிக்காத ஒரு ஹாபிட் ரொம்ப annoying irritating நம்ம இது மாத்திக்கணும் டெக்ஸ்டிங் ஃபோன்ல டைம் இது very bad டெக்ஸ்டிங் இந்த எனக்கு அனிமல்ஸ் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி பார்க்க ஆரம்பிச்சேன்னா எவ்வளோ நேரம் பார்க்குறேன்னு எனக்கே தெரியாது இப்போ சும்மா ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் பார்த்தா ஒரு 3/4 மணி நேரம் முடிஞ்சிடும் so that's a very annoying habit and நிறைய பேர் வந்து கடுப்பா வராங்க வர ஏடா எப்ப பாரு நான் ஓடிட்டே இருக்கேன் ஆன்லைன்லயே இருக்கீங்க ஓகே சூப்பர் so last and final question ஒரு மெசேஜ் உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க thank you for all the love I too love you அவ்வளவுதான் சிம்பிளா we do love you thank you so much for joining with us நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க உங்க पर्सनल லைஃப்ல இருந்து ப்ரொபஷனல்ல இருந்து ராபிட் ஃபயர் சூப்பரா பண்ணீங்க சோ இதுக்கு மேல சூப்பரான படங்கள் நீங்க பண்ணனும் அத நாங்க ரசிக்கணும்னு என்னோட பெஸ்ட் விஷஸ் thank you so much for joining us thank you so much ஆக்டர் லிங்கா செம்ம ஃபன்னா ஜாலியா கேண்டிடா நம்மள சிரிக்க வச்சாரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு இதே மாதிரி இன்னொரு கெஸ்டோட மீண்டும் சந்திக்கிறேன் until then it's signing off from Tashree Subramanin tata